எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, குடுமியன் மலையில் வந்துருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்துருக்கு. புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துருக்கு. இது வந்து ஒரு அற்புதமான, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். பல்லவர்கள் காலத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து இங்கே நிறைய செஞ்சுருக்கிறாங்க. கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, மலை மேலே வந்துட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது, அது போக நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், இங்கே என்னென்ன இருக்குது இதோட வரலாறு மொத்தமாகவே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஏறுறப்ப வந்துட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் வந்து பிடாரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏறுறப்ப இதை கும்பிட்டுட்டு மலை மேலே ஏறலாம். ஆனால் இப்போ க்ளோஸில் இருக்குது, ஆனால் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க அந்த துவாரபாலர்களாக இவங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே அம்மன் கோயில் இருக்குது. ஸோ லாக்கில் இருக்குது, கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. வாங்க மேலே போய் மலை உச்சிக்கு போகலாம். தெரியுதா மேலே? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்படி கூட தான் ஏறணும், பாதைகள் கிடையாது. ஸோ இது கூட தான் ஏறணும், இந்த மாதிரி தான் ஏறி போகணும். வாங்க போகலாம். மேலே ஏறி வந்துடலாம், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ஆனால் நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் வந்து ஏறி வராங்க, அப்படியே வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல, அதாவது மலை ஏறி வந்தோன்னா ஒரு இடத்துல படிக்கட்டுகள் இருக்குது. இந்த இடத்துல படிக்கட்டுகள் நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க, அதுக்கும் போக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இங்கே இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அதாவது ஒரு பிள்ளையார் சிற்பம் வந்து இந்த மலையிலே குடைச்சிருக்காங்க. வாங்க இதை பார்த்துட்டு அப்படியே மேலே போகலாம். இந்த குடுமியன் மலை வந்து நல்ல பெரிய மலை. சுற்றியுமே இந்த சைடெல்லாம் சுற்றியுமே நல்லா வேலி போட்டிருக்கிறாங்க. மேலே இந்த பக்கம் படிக்கட்டுகளும் நல்லாவே இருக்குது. மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். கீழே வந்து ஒரு சிவபெருமான் கோயில் இருக்குது. அந்த மூலவருக்கு பேர் வந்து சிகாநாதர் திருக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அந்த அம்மனுக்கு பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து நிறைய இடங்கள் இருக்குங்க. ஒரு 1000 கால் மண்டபமாக இருக்கட்டும், 6 கால் மண்டபம் அப்படின்னு நிறைய இருக்குது. நான் அதை வந்து நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். மலை உச்சியில் வந்து ஒரு முருகன் கோயில் வந்திருக்கு. கீழே இருக்கிற அந்த சிவன் கோயில் வந்து அதுக்கு ஏகப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒவ்வொருத்தரால் கட்டப்பட்டிருக்கு. பாண்டியர்களாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பல்லவர்கள், சோழர்கள், தொண்டைமான்கள் அப்படின்னு நிறைய பேரால் அது கட்டப்பட்டிருக்கு. இப்போது மலை உச்சியில் வந்துட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஆனால் இந்த மலையோட ஹிஸ்ட்ரி வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோவா தெரில. அவங்க ஆனால் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முந்தியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்டாக யார் கட்டினா எந்த இதுவுமே தெரிய வரல இன்ன வரைக்கும். மேலே ஏறி வந்த உடனே இங்கே வந்து ஒரு இது இருக்குது, இது யாருன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா உடஞ்சிருக்கு சிற்பம், உடஞ்சிருக்கு கை. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்தேன், வந்து சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்க்குறப்ப, பொறுமையாக பார்க்குறப்ப இந்த கல்லில் எழுதியிருக்கு, சும்மா கல்வெட்டுகள் மாதிரி எழுதியிருக்கு. இது வந்து நம்ம மக்கள் வந்து பண்ணலை, ஆனால் இங்கே ஆல்ரெடி இந்த இதில் எழுதியிருக்குது, நம்மளால் வந்து படிக்க முடியும். உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் தெரியுதான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா வா, இது வா, இந்த மாதிரி. இது எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு தெரில, ஆனால் இப்போ முழுக்க அழிஞ்சிருச்சு. இது நல்லாவே சேதம் அடைஞ்சிருச்சு. இங்கே மலை மேலே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 இருக்குங்க. இது ஒரு மெயின், இப்போ நான் உனக்கு காமிச்சேன்னா இதான் மெயின் முருகன் கோயில். அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 சன்னதி மாதிரி இருக்குது. ஏறுற வழியிலே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா யாழி இருக்குது. இது நல்லாவே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல
இரண்டு காவலர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், மீசையிலேருந்து மேலே அந்த குடுமி இது வரைக்குமே நல்லாவே செதுக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கமும் ஒருத்தர் இருக்கார், இவருக்கு அந்தளவுக்கு அந்த குடுமி இல்லை, நாமம் போட்டிருக்கு. முருகன் கோயில் இப்போ வந்து நட சாத்தப்பட்டிருக்கு, மேக்ஸிமம் யார் வர்றதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மயில் இருக்கு, இங்கே நிறைய அற்புதமாக இருக்கு, ஆனால் இதெல்லாம் அழிஞ்சிட்ருக்கு, பார்த்தாலே நல்லா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது யாராக இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு வந்துட்டு நிறைய கிறுக்கி வச்சுருக்கிறாங்க, அது வந்து ஒரு மன வருத்தத்தை வந்து தெரியுது. இந்த இடத்துலேயே வந்துட்டு ஏதோ தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில, ஏன்னா நிறைய அழிஞ்சிருச்சு, உங்களால் படிக்கக்கூட முடில. நிறைய அழிஞ்சிருச்சு, நிறைய அந்த கலைநயத்தோடு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பக்கம் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறையா பார்க்கலாம், சிவபெருமானோட சிற்பம் பண்ணியிருக்கிறாங்க. மேலே அந்த விமானம் இருக்கிறதும் நல்லாவே இருக்குது. ஆனால் சிலையெல்லாம் உடையுது, இது முருகனாக இருக்கட்டும், பக்கத்தில் ஒரு அம்மன் அது ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு. இந்த பக்கம் மயில், மயில் டோட்டலாக டேமேஜ்டு. மேலே அந்த இதை பாருங்கள், அது ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிட்டுருக்கு. இதை வந்து கண்டிப்பாக பண்ணணும், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, மேபி ஒரு 2 அடி 3 அடி உயரம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்குது, இது கண்டிப்பாக இந்த சுனை வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், இந்த கோயிலுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதோட எக்ஸாக்டாக அந்த வருஷம் அந்த ஹிஸ்ட்ரி தெரியலன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இங்கே ஒரு அறை மாதிரி இருக்குது, ஆனால் இப்போ இதில் வந்துட்டு மரக்கட்டைகள் தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மலை மேலே. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு சாயந்தர டைமாக வாங்க, உங்களுக்கு அங்கே தெரியுதா முத ஊர் மலை தெரியுதா, அந்த மலை தான் வந்துட்டு சித்தனை வாசல், சரிங்களா? அது வந்து சித்தனை வாசல். அந்த பக்கம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை தெரியும், அந்த மலை தான் வந்துட்டு நார்த்த மலை, அது தூரம் அங்கே இருக்கிறது. இங்கே ஒரு சித்தரோட படம், ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு மரத்தை கீழே வச்சுருக்குறாங்க, விளக்குகள் எல்லாமே இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் வந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதா கருடன் வட்டமிடுது, உங்களுக்கு தெரியுதா கோயில மேலே வட்டமிடுது, கருடன் வந்து வட்டமிடுது அந்த மேலே. இதை மொத்தமாக இதை குடுமியின் மலை உங்களுக்கு மொத்தமாகவே தெரியும். இந்த கோயிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே, பாண்டியர்கள் காலத்தில் பண்ணப்பட்டிருந்தாலுமே வந்துட்டு சோழர்கள் காலத்தில் இருந்தால் எக்ஸாக்டாக அந்த ஒரு கல்வெட்டுகள் எல்லாமே அந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்குது.